வணக்கம் நண்பா, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது சக்திதாசன் உலகம் சேனல். என்னோட பெயர் சக்திதாசன். ஒவ்வொரு வாரமும் வெள்ளிக்கிழமை ஆன்மீகத்தை பற்றி போட்டிருந்தோம். கொஞ்ச நாளாக ஆன்மீகத்தை பற்றி நம்ம சேனலில் அதிகமாக போடுறதில்ல. ஸோ இன்றைக்கி வந்து ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம். ஏற்கனவே ருத்ராட்சம் அணிந்து அசைவம் சாப்பிடலாமா அப்படின்னு ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அதுக்கு நல்ல ஒரு வரவேற்பை கொடுத்தீங்க. உண்மையிலேயே உங்களுக்கு ரொம்ப நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன். இப்போது அந்த வீடியோ நீங்கள் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் நான் லிங்க் கொடுக்குறேன், போய் பாருங்கள். இப்போது ஒரு அருமையான பதிவு பார்க்க போகிறோம். என்ன பதிவு அப்படின்னா, 27 நட்சத்திரங்களுக்கு என்னென்ன ருத்ராட்சங்கள் போடலாம் அப்படின்னு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ருத்ராட்சம் என்பது நேபாள நாட்டில் அதிகம் விளைந்தாலும் கூட இந்தியாவில் பல ஆன்மீக அன்பர்களால் பெரிய அளவில் பயன்படுத்தப்பட்டு வருகிறது. சிவனின் கண்ணீர் துளியாக இந்த ருத்ராட்சம் புராணங்களில் கூறப்படுகிறது. அதுபோல ஒவ்வொரு நட்சத்திற்கும் உகந்த ருத்ராட்சங்கள் நமது அறநூல்களில் குறிப்பிடப்பட்டுள்ளன. ஆனால் ருத்ராட்சத்தை பொறுத்தவரை எதை அணிந்தாலும் நிச்சயம் தீங்கு பயக்காது. நட்சத்திரம் எப்படி, அதாவது ஒவ்வொரு நட்சத்திரத்திற்கும் என்னென்ன ருத்ராட்சம் அணியலாம் அப்படின்னு பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரத்திற்கு கேது பகவான் அதிபதி, 9 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது உத்தமம். பரணி நட்சத்திரத்திற்கு சுக்கிர பகவான் அதிபதி, 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது உத்தமம். கார்த்திகைக்கு வந்து சூரிய பகவான் அதிபதி, 1 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. ரோகிணி நட்சத்திரத்துக்கு சந்திர பகவான் அதிபதி, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. மிருகசீரிஷம் நட்சத்திரத்திற்கு வந்து செவ்வாய் பகவான் அதிபதி, 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. திருவாதிரை நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் அதிபதி, 8 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. புனர்பூசம் நட்சத்திரத்திற்கு புருஷத்தபதி அணிபதி, 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. பூஷத்துக்கு வந்து சனி பகவான் அதிபதி, 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. ஆயில்பம் அப்படின்ற ஆயில்யம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கு புதன் அதிபதி, 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. மகம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கு கேது பகவான் அதிபதி, 9 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. பூரம் நட்சத்திரத்திற்கு சுக்கிர பகவான் அதிபதி, 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. உத்திரம் நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் அதிபதி, 1 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. அஸ்தம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் அதிபதி, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. சித்திரை அப்படின்ற நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதி, 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. சுவாதி நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் அதிபதி, 8 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. விசாகத்துக்கு வந்து புருஷோத்தபதி அதிபதி, 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. அனுஷம் நட்சத்திரத்திற்கு சனி பகவான் அதிபதி, 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. கேட்டை நட்சத்திரத்திற்கு புதன் அதிபதி, 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. மூலம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கு கேது பகவான் அதிபதி, 9 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. பூராட்டம் நட்சத்திரத்திற்கு சுக்கிர பகவான் அதிபதி, 6 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. உத்ராட்சம் அதாவது உத்ராட்டம் அப்படின்ற சொல்கிற நட்சத்திரத்திற்கு சூரிய பகவான் அதிபதி, 1 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது நல்லது. திருவோணம் நட்சத்திரத்திற்கு சந்திர பகவான் அதிபதி, 2 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. அபிட்டம் நட்சத்திரத்திற்கு செவ்வாய் பகவான் அதிபதி, 3 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. சதாயம் அப்படின்ற நட்சத்திரத்திற்கு ராகு பகவான் அதிபதி, 8 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. அதுக்கப்புறம் பூராடதி அப்படின்னு சொல்கிற நட்சத்திரத்துக்கு வந்து பூராடதி, ஓகேங்களா, அதுக்கு வந்து புருஷோத்தபதி அதிபதி, 5 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. அதே மாதிரி உத்ராட்டத்தி அப்படின்ற நட்சத்திரத்துக்கு சனி பகவான் அதிபதி, 7 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. கடைசியாக ரேவதி நட்சத்திரத்திற்கு புதன் அதிபதி, 4 முகம் கொண்ட ருத்ராட்சம் அணிவது சிறப்பு. இப்போது 27 நட்சத்திரத்திற்கு உண்டான ருத்ராட்சமும், அது யாராருக்கு அதிபதி, அவங்க யாரெல்லாம் அதிபதியாக இருக்காங்க, ப்ளஸ் எப்படி அணிவது அப்படின்றத பற்றி நம்ம டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்த்தோம். ஸோ இந்த வீடியோவை நீங்கள் மட்டும் பார்த்து பயன்படுறது இல்லாமல் மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி. மேலும் ஒரு நல்ல பதிவில் உங்களை சந்திக்கிறேன். வாழ்க வளமுடன். தமிழ் நின்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா, மகிழ்ச்சி.